அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் கதையின் தலைப்பு அத்தை. ஒவ்வொரு பெண்ணிற்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சவாலான ஒரு உறவு அப்படின்னா அது அத்தைன்னு தான் சொல்லலாம். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அலுவலகத்தில் இருந்து திரும்பிய ஹாசினி உடை மாற்றி கால் கைகளை கழுவினாள். மாமியார் திலகா ஃப்ளாஸ்கில் போட்டு வைத்திருந்த சூடான காப்பியை டம்ளரில் ஊற்றி மெல்ல உறிஞ்சினாள். சுவை அமிர்தமாய் இருந்தது. கைமணம் கச்சிதமாக இருந்ததால் தானே கல்யாணமான பின்பும் மகனை கைக்குள் பிடித்து வச்சிருக்கு கெலடு என மனதுக்குள் நினைத்தபடியே காப்பியை ருசித்தாள் ஹாசினி. ஹாசினிக்கும் மாமியார் திலகாவிற்கும் எப்பொழுதும் எட்டாம் பொருத்தம்தான். ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. திலகா மத்திய அரசு பணியிலிருந்து பணி நிறைவு பெற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மருமகள் 1 சொன்னால் மாமியார் 10 சொல்வார். உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் போர்தான். எல்லா இடத்திலும் இருக்கிறது தானே என்று ஆரம்ப காலத்தில் மெத்தனமாக இருந்த கௌதமுக்கு போக போக இவர்களின் சண்டை பெரிய தலைவலியாக போனது. நல்லவள்தான் ஹாசினி, எல்லோரிடமும் அன்பாய் பாசமாய் இருப்பாள். ஆனால் மாமியார் என்றால் எட்டிக்காய்தான். எல்லோரிடமும் சிரிச்சு முகமாய் பாந்தமாய் பழகுவாள் திலகா. அக்கம் பக்கத்தில் யாரும் கேட்காமலே ஓடிப்போய் உதவுவாள். ஆனால் மருமகள் ஹாசினியிடம் ஏட்டிக்கு போட்டிதான். கௌதம் வீட்டிற்குள் நுழையும் முன்பே மாமியாரும் மருமகளும் குற்றப்பத்திரிக்கை வாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அலுவலக பணி, போக்குவரத்து நெரிசல் என்று அல்லாடி வரும் கௌதமிற்கு சுர்ரென்று கோபம் தலைக்கேறும். கையில் இருந்த பையை ஹாலில் வீசி எறிந்து பூட்ஸ் காலோடு அறைக்குள் நுழைந்து கதவை ஓங்கி அரைந்து பூட்டுவான். ஆடைகளை மாற்றாமல் தொபீர் என்று கட்டலில் சாய்வான். தலை கொதிக்கும், சினம் தொண்டையை அடைக்கும், காதுக்குள் புதுவித இறைச்சல், ஓவென்று கத்தி அலறணும் போல் கௌதமிற்கு இருக்கும். காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்து முகம் கழுவி அடுப்படிக்கு வந்து கௌதமிக்கு டிகாஷன் தூக்கலாய் காஃபி கலந்து ஹாலுக்கு எடுத்து போவாள் திலகா. அங்கு ஹாசினி கொடுத்த காப்பியை சுவைத்தபடி அவளோடு பேசி கொண்டிருப்பான் கௌதம். நான் அவனுக்கு பிடித்த மாதிரி காப்பி கலக்குவேன், நீ காப்பிங்கிற பேரில் கழனி தண்ணி மாதிரி எதையாவது கொடுத்து தொலைப்ப என்பாள் திலகா. அத்த, அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் காப்பி போட்டிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொன்னார். உங்களுக்கு கலந்து வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க என்பாள் ஹாசினி. நாய் குடிக்குமா நீ போடுற காப்பியை? கொண்டு போய் சாக்கடையில் கொட்டு. அடடா, நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சேன், தேவல்ல போல இருக்கு. தயவு தாட்சியனமின்றி பதிலடி கொடுப்பாள் ஹாசினி. கௌதம், இன்னைக்கு மதியம் மோர்கலம்பும் உருளைக்கிழங்கும் தயார் பண்ணுறேன், உனக்கு பிடிக்குமே என்பாள் அம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் தான் என்பாள் ஹாசினி. கௌதமை மையமாக வைத்து மாமியாரும் மருமகளும் ஓயாத சண்டை. வீடு எப்பொழுதும் போர்க்களம்தான். இதில் பொரியல் சிக்கிய எலியாய் தவிப்பான் கௌதம். திலகாவிற்கு மகன் கௌதம் மீது கொள்ளை பிரியம். சிறுவயதிலிருந்தே அவனுக்கு பார்த்து பார்த்து செய்து தருவாள். சாப்பிடுவது, ட்ரெஸ் போடுவது, தலைவாரி விடுவது என எல்லாவற்றிலும் திலகாவின் தலையீடு இருக்கும். வீட்டில் இருக்கும் வரை சரிமா சரிமா என்று தலையாட்டி விட்டு வெளியே வந்தவுடன் இஷ்டத்திற்கு நடந்து கொள்வான் கௌதம். வாரிய தலைமுடியை விரல்களால் கோதி களைத்து விடுவான். அம்மாவிற்கு தெரியாமல் மாற்று ஆடைகளை மறைத்து எடுத்து சென்று மாற்றி தன் இஷ்டத்திற்கு இருப்பான். மகன் தன் சொல்லை தட்டுவதில்லை என்பதில் திலகாவிற்கு மகா கௌரவம். கௌதம் மீது வைத்திருந்த அன்பு அவளை ஆட்டி படைத்தது. திருமணமாகி ஹாசினி வந்த பிறகும் திலகாவின் பிடி தளரவில்லை. பிள்ளை மீது அத்தனை கரிசனம் இருந்தால் என்ன எதுக்கு கல்யாணம் செய்துக்கணும் என்று சண்டையிடுவாள் ஹாசினி. வேறு எதற்காகவும் அவர்களுக்கிடையே சண்டை வருவதில்லை. சரி, கொஞ்சம் அனுசரித்து போகலாம்னு நினச்சா நான் எதுக்கு அனுசரிக்கணும், கௌதம் முழுக்க எனக்கு சொந்தமானவன் என்பாள் திலகா. 25 வருஷமாக மகனை கொஞ்சி கொலாவியாச்சே, இப்போதான் நான் வந்துட்டேனே, விலகிவிட வேண்டியதானே என்று வரிந்து கட்டி மாமியாருடன் மல்லுக்கு நிற்பாள் ஹாசினி. 1 நாள் 2 நாள் இல்லை, தினம் தினம் இந்த போராட்டம்
தொடர்ந்தது. அலுவலகம் முடிந்து வந்ததும் வழக்கம் போல தன் அறைக்குள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள் ஹாசினி. ஹாலில் அமர்ந்து புத்தகம் வாசித்து கொண்டிருந்தாள் திலகா. படுத்திருந்த ஹாசினி எழுந்து தன் பீரோவில் கலைந்து கிடக்கும் துணிகளை அடுக்க ஆரம்பித்தாள். அடுக்கிக் கொண்டிருந்தவள் காலடியில் காப்பி நிறத்தில் ஒரு காட்டன் சேலை பீரோவிலிருந்து பொத்தென்று விழுந்தது. அதன் உள்ளே இருந்த ஜாக்கெட் தனியாக தெரித்து விழுந்தது. அந்த புடவை கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும்போது மிகவும் பிடித்து போய் வாங்கினாள் ஹாசினி. பிளைன் சாரி, தங்க நிறத்தில் சிறிய பொட்டுக்கள் நிரம்பிய பார்டர். அந்த புடவையை அவள் அணியும் போதெல்லாம் அத்தனை மகிழ்ச்சியாக இருப்பாள் ஹாசினி. அந்த புடவையில் ரொம்ப அழகா இருப்ப என்று கூறுவர் தோழியர். இந்த புடவை வாங்கி 10-12 வருடம் ஆயிருக்கும். கொஞ்சம் பழசுதான், ஆனாலும் அவளுக்கு அந்த புடவை மீது அத்தனை பிரியம். கட்டி அழுத்த பின் எத்தனையோ புடவைகளை தங்கள் வீட்டு பணிபுரியும் பெண்களுக்கும் துப்புரவு பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறாள். ஆனால் அந்த காப்பி நிற புடவை மட்டும் அவள் பீரோவில் எப்பொழுதும் இருக்கும். துணிகளை அடுக்கும் போதெல்லாம் அந்த புடவையை எடுத்து தோல் மீது படர விடுவாள். அழகு பார்த்து விட்டுதான் வைப்பாள். இன்றும் அப்படித்தான். கீழே விழுந்த புடவையை ஆசையாய் கைகளில் எடுத்து தோளில் படரவிட்டாள். கண்கள் பரவசத்தில் மூடி திறந்தன. அதே சமயம் சடக்கென்று உள்ளூர ஒரு உறுத்தல். 2 நிமிடம் அமைதியாக இருந்தவள் துணிகளை அடுக்கி முடித்து பீரோவை பூட்டி ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்தாள். புத்தகம் வாசித்து கொண்டிருந்த திலகா ஹாசினி உட்கார்ந்ததை பார்த்ததும் விரட்டென்று எழுந்து தன் அறைக்குள் சென்றாள். மறுநாள் காலை ஹாசினி அறையை விட்டு வெளியே வரும்போது சமையற்கட்டிற்குள் இருந்தாள் திலகா. அத்தை, மெல்லிய குரல் இசையாய் காதில் விழுந்தது திலகாவிற்கு. இது எங்க நம்மளை அத்தன் கூப்பிட போகுது, அதுவும் இவ்வளவு மென்மையா என்று நினைத்தபடி பாலை காய்ச்சினாள் திலகா. அவளின் அருகே வந்த ஹாசினி, அத்தை உங்கள் மகனுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே காஃபி கலக்குங்க, அப்படியே எனக்கும் என்று ஹாசினியின் வார்த்தையை கேட்க திலகாவிற்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. நம்ப முடியாமல் மருமகளை விழியுயர்த்தி பார்த்தாள். விழியோரம் நீர் கசிந்தது. அத்தை என்று அதற்கு மேல் ஹாசினிக்கு வார்த்தை வரவில்லை. சுதாரித்த திலகா 2 டம்ளர் காஃபி கலந்து, இந்த ஹாசினி நீயும் அவனும் குடிங்க, நீங்களும் வாங்க அத்தை. இருவரின் வார்த்தைகளும் அவர்களால் உச்சரிக்கப்பட்டனவா என்ற அவநம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது உண்மைதான். நேற்று மாலை துணிகளை அடுக்கிய ஹாசினியின் காப்பி நிற புடவைதான் அவர்களுக்குள் இந்த மாற்றத்தை உண்டாக்கியிருந்தது. உயிரில்லா புடவைதான் நம் மனதில் எவ்வளவு பரவசத்தை ஏற்படுத்தியது. உயிரிலும் இரத்தத்திலும் உடம்பிலும் கலந்த கௌதம் அத்தையின் மனதில் எப்பொழுதும் பரவசத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்பதை எப்படி மறந்தேன்? மகனுக்கு மனைவி என்று ஒருத்தி வந்துவிட்டால் அம்மா முழுவதுமாக விலகி கொள்ளணுமா? அவளின் ஆசையும் பாசமும் பரிவும் நிமிடத்தில் துண்டிக்கப்பட்டு விடுமா? 10 மாதம் வயிற்றில் சுமந்தவள், இரத்தத்தை பாலாக்கி ஊட்டியவள், இடுப்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்தவள், தன் கனவை பிள்ளைகளிடம் பார்க்க விரும்புபவள், அவர் உயிரிருக்கும் வரை பெற்ற பிள்ளை என்கிற கரிசனம் இருக்கத்தானே செய்யும். பாலாகி போனதும் தூக்கி போட முடியாமல் ஒரு புடவையை ஆராய்த்தி தழுவி ஆனந்தப்படும் எனக்கு ஒரு முதியவளின் அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சே. ச, என்ன மனசி நான்! இப்படி நெடுநேரம் சிந்தித்தவளின் தேன் கலந்த வார்த்தைதான் அந்த அத்தை. எல்லா மருமகளும் சிந்திக்க வேண்டிய கருத்தை தான் இந்த அத்தைன்ற சிறுகதை நம்மளுக்கு உணர்த்தியிருக்கு. அதான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. மீண்டும் இன்னொரு சிறுகதையின் மூலமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சிறுகதை பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.